வில்லேஜ் அடிக்ஷனின் வணக்கங்கள். இது உண்மையான கதை. என்ன கதை? ஒரு கிராமத்தில் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வேல்முருகன் ஒருத்தர். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஊனமுட்டவர், ரெண்டு காலும் நடக்க முடியாது. அவருக்கு ரெண்டு குழந்தைங்க, பையனுக்கும் இந்த மாதிரி கால் ஆகுது. அவங்களுக்கு வேலை செய்யவும் வாய்ப்புகள் இல்லை. அவங்க அம்மா அந்த மனைவி வந்து ஏதோ வீட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுது வீட்டுக்கார அம்மாவுக்கு சொல்கிறாரு. அந்த கிராமத்தில் வந்து அவங்கள ஹெல்ப்புக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நம்மகிட்ட ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் மூலமாக. வாங்க, அவங்கள போய் உள்ளே போய் பார்க்கலாம். சார் வணக்கங்க சார், நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில், என் பேர் வந்து வேல்முருகன். எனக்கு வந்து திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார். இப்போ எனக்கு வந்து பிறவியிலே ரெண்டு கால் ஒரு கண்ணு வந்து நான் பிறக்கும் போதே ஒரு ஊனமாக பிறந்திருக்கேன். அதே போலவே என்னுடைய குழந்தைக்கும் ரெண்டு காலமே ஊனமாகி கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் பிறக்கும்போது மாவுக்கட்டு போட்டு குழந்தைக்கும் காலை சரி பண்ணி இப்போ இன்றைக்கி என்னுடைய குழந்தைகளை வந்து நான் படிக்க வைக்க முடியாமையும், என் குழந்தைகளுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், எங்களுடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப ஒரு கஷ்ட சூழ்நிலை ரொம்ப மோசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் குடும்பத்துக்கு மாதம் மாதம் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு, எங்கள் குழந்தைய படிப்புக்கு, என்னுடைய தொழிலுக்கு எனக்கு ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சார் எங்கள் குடும்பத்துக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபு வந்து வீட்டு வேலைக்கு போய் அந்த கொண்டு வர ஊதியத்தில் தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை வந்து பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாமல் எங்களுடைய கஷ்ட சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. எங்களுக்கு வந்து சொந்த வீடு வாசன்ட்டு இல்லாமல் நாங்கள் ரோட்லேயும் கோயிலும் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வறுமையிலிருந்து வாழ்ந்து வந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றாட ரேஷன் கடையில் அரிசி வாங்கி எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் கூட, சாப்பாடு போட முடியாமல், பால் வாங்கி தர முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீடியோவை பார்த்து ஐயா அவர்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய தொழிலுக்கும், எங்களுடைய குடும்ப கஷ்ட சூழ்நிலைக்கு மாதம் மாதம் சாப்பாட்டுக்கும், எங்களுடைய மாதம் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் கொஞ்சம் உதவி செய்ய வேணும். அப்புறம் வந்துங்க சார், நீங்கள் எனக்கு ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பெட்டி கடையில் நான் வந்து உழைச்சி நான் வந்து அந்த பெட்டி கடையில் வியாபாரம் பண்ணி என் குழந்தைகளுக்கு நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து என்னால் வந்து நடக்கவோ நிற்கவோ எனக்கு வந்து அந்த திறமையில் இல்லை. எனக்கு வந்து ரெண்டு காலமே இரவன் படைக்கும் போதே எனக்கு வந்து ரெண்டு காலமே பாதங்கள் இல்லாமல் என்னை படைச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் தான் சார் எங்களுக்கு வந்து இந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணி எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி எங்களையும் இந்த உலகத்துலேயும் இந்த சமுதாயத்திலையும் எங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றி எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சு எங்களை வாழ வைக்க வேண்டும் கொண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பணிவுடன் நாங்கள் எங்கள் குடும்பத்தை சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய சேவைகள் உங்களுடைய பணிகள் எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே சிறப்பாக இருந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும்ண்டு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சார். எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வீடியோவை பார்த்து எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு அதுலேருந்து தான் சார் இப்போ நாங்கள் வந்து அது மூலிமா நாங்கள் வந்து இப்போ ரெக்கார்டு எடுத்துருக்கோம். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து உடனடியாக எங்களுக்கு உதவி கரங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய உதவி கரத்துக்கு எங்களுடைய குடும்பத்தை சார்பாக நன்றி, தேங்க்யூ, வணக்கம் சார். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வில்லேஜ் டிஷனி சார்பாக. நீங்கள் உதவலாமில்ல, நம்ம உதவலாமில்ல பாவம் இல்லை. என்ன உதவலாம் அவங்களுக்கு, என்ன உதவலாம் சொல்லுங்கள். அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம், பருப்பு வகைகள் வாங்கி கொடுக்கலாம், அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டேஷனரி வாங்கி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம், உடுத்த துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவர்கிட்ட கேளுங்க என்ன வேணும்னு. அவங்க நம்பரையும் அவர் ஜிபே நம்பரு அக்கௌண்ட்லாம் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்து அவங்க உதவி பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.